ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு செம க்ரேஸ் இருக்குது. அது எடுத்த ஸ்டோரியை திருப்பி திருப்பி எடுத்தாலும் நம்ம திருப்பி திருப்பி எக்ஸைட் ஆகிறதுக்கு எப்போவுமே ரெடியாகவே இருப்போம். ஸோ வணக்கம் சினிமாக்கு யூவர்ஸ், அனபிள் கம்ஸ் ஹோம் அப்படின்ற படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து கேரி டாபர்மேன் எஸ் அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அனபிள் ஃபஸ்ட் பார்ட்டு அதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஒரு செம இன்டர்லிங்க்டான ஒரு ஸ்டோரிஸ், அனபிள், கான்ஜூரிங், த நன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இன்டர்லிங்க் ஆகும். எப்படி இன்டர்லிங்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எட் லாரன் அந்த கப்பிள் இருப்பாங்க, மிஸ்டர் லாரன் மிஸ்ஸஸ் லாரன், இவங்க ரெண்டு பேரும் வந்து பேய் ஓட்டுறவங்க. சர்ச்சில் வந்து இந்த ஃபாதர் அமுச்சு விடுவார், எங்கெல்லாம் பேய் இந்த மாதிரி ஹாண்டட் சீன்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து அமுச்சு விடுவார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதை வந்து ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி பேய் ஓட்டி விடுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் அந்த லாரன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லாரன், அவங்க செம ஃபேமஸ், நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களோட ட்ராவல் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கான்ஜூரிங், அனபிள், இந்த இதோட இன்டர்லிங்க் ஸ்டோரிஸ். ஸோ படம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக எல்லா பேய் படங்கள் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே சூடு பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூடி அப்படின்ற ஒரு குட்டி பொண்ணு, அப்புறம் இந்த லாரனோட ஒரு எல்டர் டாட்டர், அப்புறம் மேரி ஆலன் அப்படின்னு ஒரு பொண்ணு, அப்புறம் இந்த பக்கத்து வீட்டில் வந்து ஒரு செம இரிட்டேட்டடான ஒரு நெய்பர் ஒருத்தங்க இருப்பாங்க, டேனியல்லான்னு. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கும்போது ஒரு ஹாரர் சீன் அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. ஸோ இந்த எட் அண்ட் லாரன் இவங்க எப்படி இந்த டாலர் திருப்பி அந்த ஷோகேஸ் உள்ள எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த படத்துலேருந்து டேக் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. என்ன இதோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனபிள் அப்படின்ற இந்த கேரக்டர் வந்து அனபிள் கிரியேஷனில் ஸ்டார்டிங்கில் அந்த குட்டி பொண்ணோட கேரக்டர் தான், அவள் வச்சுருந்த பொம்மை தான். ஸோ அந்த சின்ன வயசுலேயே வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அந்த பொம்மையை வந்து ரோட்டில் விட்டுருவா, அதை எடுக்க போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவாங்க. அந்த குழந்தை செத்த உடனே அந்த குழந்தையோட ஆவி தான் அந்த பொம்மை உள்ளே போயிருக்கும். ஸோ அந்த பொம்மை வந்து நிறைய பேர் கைக்கு ட்ராவல் ஆகும், அழகாக இருக்குது இந்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு, அழகாவோட இருக்குது, அது பார்க்கவே பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது கை மாதிரி தான் எல்லாத்துலேயும் பேய் பிடிக்குது. ஸோ அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. ஒரு ஹாரர் ஃபிலிம் லவராக இருந்தால் உங்களுக்கு இந்த படம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படியே இந்த திகிலான மூமெண்ட்ஸ், அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டோடலாம் போனீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, அப்படியே கையை பிடிச்சிட்டு பயந்துட்டு எல்லாம் பார்க்கலாம், பாப்கார்ன்லாம் தட்டி விட்டு. ஸோ ஜாலியாக போய் படம் பாருங்கள். ஹாவ் அ குட் டே. நன்றி.